ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அக்கா ஏன் நெகட்டிவா போட்டு அவங்க பிசினஸ் டவுன் பண்ணணும், கிச்சன் ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கும் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கும். ஸோ உடனே போகும்போது கிச்சன் வந்து ரொம்ப பேடாக இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு வச்ச அந்த ஃபுட்டு கொண்டு வந்து சுட பண்ணி அப்படி அது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் அதை பார்த்துருக்கேன், நான் அதை பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த ஃபுட்டை வந்து அவங்க ரெண்டு பீஸ் தான் எடுத்துகிட்டு அந்த பவுல் அப்படியே வச்சுட்டாங்க. இவங்க கொண்டு வந்து கிச்சனில் வச்சாங்க. நாங்கள் கிச்சன் ஷூட் எடுக்கிறதுக்காக போகிறோம். வியூவர்ஸ் நம்ம கூட இருக்கிறது இப்போ யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுடி ஃபைண்டிங். வணக்கம். வணக்கம். அதுக்கப்புறம் தெரிஞ்சுதா இது ஒரு நாள் வந்து நமக்கு 5 lakh ஃபாலோவர்ஸ் வருவாங்க, நம்ம ஒரு ஃபுட் வ்ளாகர் ஆகும் அப்படின்லாம் யோசிக்கல. எப்படி சொல்றதுன்னா, நானும் பண்ணுவேன், நானும் போடுவேன் அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஆரம்பிச்சது தான் அது. சும்மா எனக்கு வந்து ரொம்ப பிளான்டாலாம் யோசிக்கல. அப்போ நான் புது ஃபோன் வாங்கினேன், என்னன்னா ரெட்மி நோட் 8 ஃபோன் வாங்கினேன். அன்னைக்கு தான் எங்க அப்பா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அது வந்து அன்னைக்கு வந்தானே எங்க அம்மா இட்லியும் சிக்கன் குழம்பு வச்சிருந்தாங்க. சரி, வந்தவொன்னே போட்டோ எடுத்தேன். போட்டோ எடுத்துட்டு ரொம்ப நாள் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி பப்ளிக் ப்ரொஃபைல் ஒன்று ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சும்மா எடுத்து அப்படியே சும்மா போட்டது தான். அம்மா சமையல்ல என்ன சமையல் ரொம்ப பிடிக்கும்? சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவி அப்ப இங்க கொண்டு வந்திருக்கலாம்ல. எனக்குமே பசிக்குதுதான் அந்த இட்லி சிக்கன் கிரேவி சொன்ன உடனே. நீங்க எங்க அம்மா ரொம்ப யூனிக்கா செய்வாங்க. அது அந்த மாதிரி நான் இதுக்கு எங்கேயுமே சாப்பிட்டதே கிடையாது. எந்த இவ்வளவு எந்த இடத்தையும் சாப்பிட்டது கிடையாது. எவ்வளவு இடத்துல ஒரு அப்ராக்சிமேட்லா நீங்க சாப்பிட்டுருப்பீங்க இந்த ஒரு 3 இயர்ஸ்ல? அது நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்பேனே. ஒரு நான் வீடியோ போட்டதே பார்த்தீங்கன்னா ஒரு 350 பிளேஸ்க்கு மேலே, 350-400 பிளேஸ்க்கு மேலே போட்டிருப்பேன். அப்படி நிறைய ஊருக்கு போய் அப்படி இப்படி ஒரு 500 பிளேஸ் கிட்டே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். அப்ராக்ஸாக சில இடத்துல ஃபுட் சாப்பிடுவேன், சாப்பிட்டதெல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாதுல்ல. சில இடத்துல சாப்பிடுவேன், அந்த இடம் நல்லா இருந்ததுன்னா டூ த பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட் நல்லா இருந்துச்சுன்னா அதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சுத்தமாக நல்லா இல்லைன்னா அது வீடியோ அது போட மாட்டேன். ஆக்சுவலி நான் ஒரு டைம் இப்படி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நிறைய ஃபாலோவர்ஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அக்கா ஏன் நெகட்டிவாக போட்டு அவங்க பிஸ்னஸ் டவுன் பண்ணணும். அதுவும் கரெக்டான விஷயம் தானே. ஒருத்தவங்க ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எனக்கும் தெரியும் என்கிட்ட ஒரு பேஜ் இருக்குன்னு சொல்லி ரொம்ப நெகட்டிவாக போட்டுட்டு அவங்கள இறக்கி விட்டு பாவம் இல்லை அவங்களும் இந்த ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு. ரெஸ்டாரண்ட்ஸும் பாவம் தானே. ஸோ மேபி இப்போ எனக்கு ஒரு நான் ஒரு ஐட்டம் தான் வாங்கி சாப்பிட்ருப்பேன், எனக்கு அது பிடிக்கலாம். நிறைய ஐட்டம் அவங்ககிட்ட நல்லா இருக்க ஐட்டம்ஸும் இருக்கும். ஸோ அதனால நான் அப்படியே அப்ரப்டா ஒரு விஷயத்த தப்புன்னு சொல்றதோ வந்து தப்பு இல்லை. மேபி நான் 2 டைம் 3 டைம் சாப்பிட்டு பார்த்துட்டு அப்பயும் அவங்க சரி பண்ணலை. நான் ஒரு டைம் சொல்லிடுவேன், கூப்பிட்டு மேனேஜரை கூப்பிட்டு சொல்லிடுவேன், சரி இது கொஞ்சம் ரொம்ப நல்லா இல்லை, நீங்கள் மாற்றி கொடுக்க முடியுமா, வேறதா பண்ண முடியுமானா மாற்றி கொடுத்துட்டாங்கன்னா ஓகே, நெக்ஸ்ட் டைமும் அந்த இடத்துக்கு அந்த வழியாக போனேன்னா அப்படி ட்ரை பண்ணி பார்ப்பேன் மாற்றிருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்சிடென்ட் இருக்கு. வேலைச்சேரி தாண்டி ஒரு கடையில் வந்து ரொம்ப மோசமாக ஒரு பீஸா பண்ணாங்க. நீங்கள் கொஞ்சம் மாற்றிடுங்க, நான் அப்புறம் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். செகண்ட் டைமே போனேன், இட்ஸ் நாட் குட். நான் அதை எடுக்கவே அந்த வீடியோ எடுத்ததே வந்து கண்டென்ட் இன்னும் என்கிட்ட தான் இருக்குது, பட் நான் போஸ்ட் பண்ணலை. இப்போ சில இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ரமோஷன் வரும், ப்ரமோஷன் வந்து அங்கே போயிட்டு அது வேண்டான்ற மாதிரி முடிவெடுத்திருக்கீங்களா? அது என்ன மாதிரி? ரெண்டு இன்சிடென்ட் போயிருக்கேன். எப்பவுமே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் போனால் கிச்சன் விசிட் பண்ணுவோம், கிச்சன் ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கும் கிச்சன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கும். ஸோ உடனே போகும்போது கிச்சன் வந்து ரொம்ப பேடாக இருக்குன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட அப்ரப்டாக சொல்லலை. ஏன்னா நான் இது ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்டிங் எனக்கு எப்படி ஸ்ட்ரெயிட்டாக சொல்லணும்னு தெரியல. நான் வந்துட்டுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு வந்து இன்னொரு ரெஸ்டாரண்ட் என்னென்னே தெரியாமல் அதை பெருசாக ரிசர்ச் பண்ணாமல் வந்து சரி நான் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ரெஸ்டாரண்ட்டா அப்படின்னு தெரிஞ்சுட்டு இல்லை நான் வரல அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட் எனக்கு ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துருக்கு. வரேன்னு சொல்லிட்டீங்க? ஃபஸ்ட்டு வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த எனக்கு அது ஞாபகம் அந்த ரெஸ்டாரண்ட் பேர் தான் சொல்லிட்டு அப்புறம் நம்ம மேப் போடும்போது தான் எனக்கு அது ஞாபகம் இந்த ரெஸ்டாரண்ட்டாலே இதுவாக சொன்னால் நான் ப்ரோ இல்லை ப்ரோ நான் வரல எனக்கு கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி கால் பண்ணாங்க. இல்லை ப்ரோ நான் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்ருக்கேன், எனக்கு அப்புறம் ஞாபகம் வரல நீங்கள் தான் சொல்லிட்டு. எனக்கு வந்து அது நீங்கள் கரெக்ட் பண்ணுவீங்களா இல்லையான்னு தெரியல, பட் எனக்கு அப்போ வந்து உங்களோட சர்வீஸ் உங்கள் மேனேஜரோட பேச்செலாம் ரொம்ப பேடாக இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தெரியல நான் வரல அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக செகண்ட் டைம் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இந்த வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நானும் என் தம்பி போயிருந்தோம். அது ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பேன், நானும் என் தம்பி போயிருந்தோம். ஸோ ஒரு கிச்சன் பார்த்துட்டு ஏன்னா ஒருத்தவங்க சாப்பிட்டு வச்சு அந்த ஃபுட்டு கொண்டு வந்து சுட பண்ணி அப்படி அது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நான் அதை பார்த்துருக்கேன், ஏன்னா அந்த ஃபுட்டை வந்து அவங்க ரெண்டு பீஸ் தான் எடுத்துட்டு அந்த பவுல் அப்படியே வச்சுட்டாங்க. இவங்க கொண்டு வந்து கிச்சனில் வச்சாங்க. நாங்கள் கிச்சன் ஷூட் எடுக்கிறதுக்காக போகிறோம். இதை கொண்டு அவங்க கொட்டுறாங்க ஒரு இடத்துல, நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நமக்கே ஒமட்டோங்க நம்ம மிச்சம் வச்சது அப்படியே அந்த மாதிரி ஒரு இடத்துல நடந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன், நான் அதனால நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் என்ன தட்டி கேட்டீங்க?
நான் கேட்கலங்க, நான் புதுசுங்க, இன்னைக்கு எப்படி அவர்கிட்ட நான் முடியாதுன்னு சொல்றது கூட எனக்கு தெரியலங்க. இப்ப இருந்த யுவராணினா அப்படின்லாம் கிடையாது. அப்படி எப்படி சொல்றதுன்னா, அப்ப நான் கேட்டிருப்பேன் இந்த மாதிரி ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டு பண்ணிருப்பேன். என்ன பண்ணுவோம்னா, ஐ எடிட் மை செல்ஃப். அதுக்குன்னு ஒரு மணி வச்சு அந்த அளவுக்குலாம் பெரிய ஆள் ஆகல இன்னும். ஸோ அப்படி நானே எடிட் பண்ணிடுறேன். பட் அது ஒரு காஸ்ட் எஃபிஷியன்சியாகவும் உங்களுக்கு காஸ்ட் எஃபிஷியன்சியாவில் எனக்கு பிடிக்கும், எடிட் பண்ணது எனக்கு பிடிக்கும். அதெல்லாம் வந்து அது காஸ்ட் எஃபிஷியன்ட் வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட் பாயிண்ட் தான் வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் அது மெயின் மேட்டர் தான், பட் அது செகண்ட் பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு தான் தெரியும் எந்தெந்த சீக்வன்ஸில் வீடியோ கொடுக்கணும், நான் தான் வந்து கண்டென்ட்டு நான் தான் ரைட் பண்ணுவேன். அப்போ அந்த சீக்வன்ஸில் அது கரெக்டாக கோரிலிட் ஆகிறதுக்கு எனக்கு அது நான் பண்ணால் தான் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும் அப்படின்றது நானே அதை பண்ணிவிடுவோம் மோஸ்ட்டாக. என்ன பண்ண போகிறோம், உங்களுக்கு நான்வெஜ் தான் பிடிக்கும்னு எங்களுக்கு தெரியும். ஓகே, ஆனால் வந்து அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு வெஜிடேரியனில் பர்மா ஃபுட்ஸ் இப்போ வந்து நம்ம ரெண்டு பேர் சாப்பிட போகிறோம். ஓகேங்களா, இந்த ஃபுட்டை கொண்டு வந்துடலாமா? வியூவர்ஸ், பர்மால இருந்து நம்ம வந்து இந்த ஃபுட் எல்லாம் இப்ப இறக்குது. நானே பார்த்தது இல்ல இதுக்கும். அப்படியே நான் பார்த்தது இல்ல. நீங்க நிறைய ஃபுட்ஸ் ட்ரை பண்ணிருக்கீங்க, 1424 போஸ்ட் போட்டுருக்கீங்க. ஆமா, அப்பனா அவ்வளவு வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட் நீங்க சாப்பிட்டீங்க. அது அவ்வளவு வெரைட்டிஸ் சொல்ல முடியாது, ஒரு 500 ஸ்பாட் சாப்பிட்டேன். இப்போ ஒரு இடத்துக்கு போனா ஒரு 2-3 கண்டென்ட் எடுப்போம், அது அப்பப்போ போடுவேன் அப்படி. அடே, சோ ஆனா நீங்க இது ட்ரை பண்ணதே இல்ல, அதனால உங்களுக்காக எக்ஸ்க்ளூசிவா இது வந்து நாம பண்ணிருக்கோம். இது என்ன பேரு உங்களுக்கு தெரியுமே? இது ரெட் கலர் அரிசி, இது கவுனி அரிசின்னு சொல்லுவாங்க. நான் இந்த ஃபுட் என்னன்றதை ஃபைண்ட் பண்ண போறேன். ரொம்ப பெருமையா இருக்கு. எவ்வளோ ஊருக்கு போயிட்டு எவ்வளோ டிஷ்ஷை நீங்கள் ட்ரை பண்ணிங்க? நான் என் ஃபாலோவர்ஸ்லாம் நான் சாப்பிட கூட்டு போவேன். அப்படியா? அப்போ நானும் உங்கள் ஃபாலோவருங்க. 4-5 ஃபாலோவர்ஸ்னு சீரீஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே. ரெகுலராக என்கேஜ் பண்ணுற ஃபாலோவர்ஸை செலக்ட் பண்ணி இதுவரைக்கும் 4 இடத்துக்கு கூப்பிட்டு போயிருக்கேன். உண்மையிலே நல்லா இருக்கா? நல்லதாக இருக்குது. எனக்கு அவ்வளோ பிடிக்குது. புட்டு சாப்பிடுவாங்கல்ல? ஆமாம், புட்டு பிடிச்சவங்களுக்கு இது பிடிக்கும். ஆனால் இதில் கொஞ்சம் ஸ்வீட்டு கம்மியாக தானே இருக்குது? ஸ்வீட்டு கொஞ்சம் தான் சாப்பிடணும். ஓ, அப்படி. ஆக்சுவலாக இது நல்லா தான் இருக்குது, நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்ல நான் எக்ஸெப்ட் பண்ண மாட்டேன். எனக்கு இது வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் அது வேக கொஞ்சம் அரிசி எக்ஸ்பெக்ட் பண்ணேன், பட் நல்லா குக்காக தான் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து உங்கள் பேஜுக்கு நீங்கள் வந்து போயிட்டு ட்ரை பண்ணுவீங்களா? நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுவேன். அது இருக்குது, ட்ரை பண்ணதே கிடையாது. எங்கன்னு சொல்லி அட்ரஸ் சொல்லுங்கள், நான் நெக்ஸ்ட் போய் இது எடுக்க போகிறேன். ஏன்னா இந்த ஸ்நாக்ஸ்லாம் நான் பார்த்ததே கிடையாது. இது வந்து சென்னையில் தான் கிடைக்குது, அது என்ன பிளேஸ்ன்றது இவங்க ப்ரொஃபைலில் போய். ஆமாம், நான் சீக்கிரம் வந்து அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து கொலக்கட்டைலாம் நம்ம ஊரில் பண்ணுவாங்க, அந்த மாதிரி இது பர்மா கொலக்கட்டை. இது பேர் வந்து மொப்பட்டோ. ஆமாம், ஓகே. கொலக்கட்டை என்னன்னு தெரிலங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க யாரும். ஏன் அப்படி தான் இருக்குது? அப்படி தானே? ஆனால் ஒயிட் கலரில் இருக்குது. சரி, நானும் உங்களுக்காக ஒன்று ட்ரை பண்ணுறேன். சியர்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இதுக்குள்ளே என்ன இருக்கும்? அதாங்க எனக்கும் தெரில. சரி, நானுமே இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். உங்களோட உள்ள இந்த கொப்பரை தேங்காய் வச்சுருக்காங்க. என்ன தேங்காய்? கொப்பரை தேங்காய், இந்த ட்ரைடு கோகோனட். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ட்ரைடு கோகோனட் சொல்லுவாங்களா, அது வச்சுருக்காங்க. சியர்ஸ். ஐயையே, சரியான ஃபுட்டியாக இருக்குதாங்க இவங்க. நானே சேஸ் பண்ணிக்கிறேன். தேங்காய் ஃப்ளேவர் நல்லா இருக்கு, இது சூப்பரா இருக்கு. உண்மையில அந்த இனிப்புலாம் இது கொலக்கட்டை மாதிரி தான் இருக்கு. நம்ம கொலக்கட்டை அப்படின்னு சொல்லிட முடியாதுல்ல, இது கொப்பரை தேங்காயோட ஃப்ளேவர் ஜாஸ்தியா இருக்கு. நல்லா இருக்கு. இந்த ஃபுட சாப்பிட்டு முடிச்சு இன்டர்வியூக்குள்ள போய் நல்லா இருக்கு. நான் இன்னொரு பாக்கெட் இல்ல நினைச்சி. சரி, சாப்பிடுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க டேஸ்ட் பண்ணுங்க. அப்படின்றீங்க.
சரி சாப்பிட்றேன். அதே மாதிரிதான் இருக்கு. என்ன டேஸ்ட்? ஆக்சுவலா வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் வாய்க்குள்ள வந்து ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சு தண்ணி குடிச்சா இன்னும் சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஆனா சாப்பிடும் போது கொஞ்சம் புளிப்பா இருக்கு, இனிப்பாவும் இருக்கு. என்ன உங்களுக்கு இனிப்பா தெரியுது, எனக்கு புளிப்பா தெரியுது. இனிப்பாவும் இருக்கு, இனிப்பாவும் இருக்கு, புளிப்பாவும் இருக்கு, ஒரு கலவையா இருக்குது. இது பேர் ஜிவோ. இது ஜெனரலா ஜிவோன்னு சொல்லுவாங்க, ஆனா வந்து பர்டிகுலரா இந்த இந்த இதுக்கு பேர் வந்து பர்மாக்கு தான் நம்ம போகணும் தெரிஞ்சுக்க. இது வந்து நம்ம ஊர்ல இருக்க இந்த புளிப் மிட்டாய் எல்லாம் இருக்குல்ல, இந்த புளிப் மிட்டாய் மாதிரி இது ஒரு மிட்டாய். கொட்டையை சாப்பிட்டீங்களா? இல்ல, எனக்கு இதை எடுத்து வச்சுட்டேன் கேப்ல. ஆனா கூச்சம்லாம் படாதீங்க, நம்ம ஆபீஸ் படத்துல ஒண்ணு கொடுப்பாங்கல்ல. ஆமா, அந்த மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இது பாக்குறதுக்கு இருக்கு, பாக்குறதுக்கு. அந்த ஐஸ்கிரீம் குச்சில எல்லாம் கூட அது வெச்சி பாக்கெட் பண்ணி கொடுப்பாங்க, அந்த மாதிரி இருக்கு. சோ இது பர்மால இருந்து வந்திருக்கு. இது எனக்கு ஒன்னு காணுங்க, ஐயோ கீழே விழுந்துருச்சு. நல்லா இருக்கா? இதுவும் புளிப்பா இருக்கா? நம்பி சாப்பிடலாமா? புளிப்பு சரி, ஒரு டாஸ்க்காவே எடுத்துடலாம். ஐயோ தண்ணி இல்லையே, அவசரத்துக்கு இங்க. சரி நான் அடுத்து வரேன், எரிங்க எரிங்க. யுவராணி, இவ்வளோ டிஷ்ஷஸ் நம்ம ட்ரை பண்ணோம், இதில் வந்து உங்களுக்கு ஃபேவரட் டிஷ் இது? எனக்கு இது, எனக்கு இது நல்லா இருக்குது, கொழுக்கட்டை மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குல்ல. ஸோ இதுக்கு வந்து இதை வந்து டெஃபினட்டாக நீங்கள் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்புறம் இந்த ஃபுட்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம்ல, இதில் வந்து ஜென்ரலாக இது வந்து வியாசார்பாடியில் கிடைக்குது. ஓகேங்களா? பர்மா ஃபுட்ஸ் நீங்கள் அங்கே போயிட்டு வீடியோ எடுத்து லொக்கேஷன்லாம் சொல்லிடுங்க. ஆ, சில ஃபுட்ஸ்லாம் நீங்கள் வந்து இப்போ வெளியில் போகிறீங்க, எங்கேயாவது ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்க, வயிற்று கலக்கிருக்கான்னு கேட்குறீங்களா? வயிற்று கலக்கிருக்காங்களா? இப்போ எனக்கு இதில் இந்த ஃபஸ்ட்டு ஒன்று சாப்பிட்டோம்ல, அந்த அரிசி, அது சாப்பிடும் போது எனக்கு நல்லாவே இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு இது பிடிக்காது, இது நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா புதுசா சாப்பிடுறது பிடிக்கும். இப்ப நம்ம சாப்பிட்டோம்ல, அதே வந்து புதுசா தான் இருந்துச்சு. சோ வந்து புதுசு புதுசா ட்ரை பண்ண பிடிக்கும் போது நம்மளோட டேஸ்ட் பட்ஸ் வந்து அதுக்கே அடாப்ட் ஆயிருக்காதுல்ல, புது டேஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சோ அதனால வந்து சாப்பிடும் போது ஐயோ நல்லா இல்ல அப்படின்ற மாதிரிலாம். அப்போ இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. சில ஏன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபுட்டு பிடிக்காம இல்லை. உப்மா பிடிக்கவே பிடிக்காதுங்க. உப்மா பிடிக்காது எனக்கு, பிடிக்கவே பிடிக்காது. நிறைய பேருக்கு அது பிடிக்க மாட்டேங்குது. யாருக்குமே பிடிக்காது. ஏன் அப்படி? எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு உப்மா பிடிக்குமா? ஏய் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு உப்மா பிடிக்கும். உப்மா எல்லா உப்மாவும் நான் சாப்பிடுவேன். ஏன் உப்மா பிடிக்க மாட்டேங்குது தெரியல, உப்மா பிடிக்காது. ஸோ அப்போ சில பேர்லாம் இந்த கோடி ரூபாய் கொடுத்தாலும் சில விஷயம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்ற மாதிரி, உப்மாவை ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு நாங்கள் கொடுத்தோம்னா நீங்கள் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? ஐயோ இல்லைப்பா, ஆக்சுவலாக வந்து பெங்களூரில் எப்படின்னா, பெங்களூரில் ஒரு உப்மா சாப்பிட்டு நல்லா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது எனக்கு உப்மானே தெரியாமல் நான் சாப்பிட்டேன். அது வந்து என்னவோ சொன்னாங்களே, பாத் பாத் அப்படின்னாங்க, கேசரி பாத், வங்கி பாத்துன்னு சொன்னாங்க. அதாவது வந்து எப்படின்னா, உப்மா கேசரி ரெண்டும் சேர்ந்து காம்பினேஷனில் கொடுப்பாங்க. அது வந்து வங்கி பாத்னோடனே அதுக்காக வந்து எக்கச்சக்க க்ரௌடு, அவ்வளோ க்ரௌடு. வங்கி பாத் தோசைக்காக செம்ம க்ரௌடு அந்த இடத்துல, அதுதான் அங்கே ஃபேமஸ். ஸோ பெங்களூர் போயிருக்கும் போது நான் கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் நின்று வாங்கிட்டேன் வங்கி பாத். நான் அவன் பார்த்தா உப்மா விற்கிறாங்க, நான் கேட்டேன், எனக்கு டவுட்டாகவே இருந்துச்சு. ஆனால் உப்மாவோட அந்த கிரெயின்ஸ் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு. இது வந்து நான் என் யார்கிட்ட என்ன பாஷையில் கேட்குறதுனோ தெரியல, அவர்கிட்ட வந்து உப்மான்னு கேட்டால் இது வந்து பாத் பாத் அப்படின்றது. ஸோ ஏதோ ஒரு பாத்தாப்புன்னு சாப்பிட்டு பார்த்தா உப்மா. ஆச்சரியம் என்னன்னா நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு உப்மா, நல்லா இருந்துச்சு. அது மாதிரி கொஞ்சம் மசாலாலாம் போட்டு, ஒருவேளை உப்மா எனக்கு மசாலாலாம் போட்டு பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தா நான் சாப்பிடுவேன். ஸோ வந்து இப்போ பெங்களூரில் போயிட்டு உப்மா சாப்பிட்டீங்க, இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. ஓகே, எவ்வளோ ஸ்டேட்ஸ்லாம் போயிருக்கீங்க ஃபுட் பிளாகிங்கில்? ஃபுட் பிளாகிங்க்கா, பெங்களூர் போயிருக்கேன், கேரளா போயிருக்கேன், கேரளா ஃபுல்லாகவே போயாச்சு, மெயின் ஸ்பாட்ஸ் எல்லாமே போயாச்சு. அப்புறம் வந்து ஆந்திரா போயிருக்கேன், நெல்லூர் போயிருக்கேன், அப்புறம் ஹைதராபாத் போயிருக்கேன், ராஜஸ்தான் ஃபுல்லாகவே போயாச்சு, டெல்லி போயிருக்கேன். இப்போதான் அங்கங்கே கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இந்தியாக்குள்ளே எல்லாமே இல்லை அப்படின்லாம் சொல்ல முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிட்டு இருக்கேன்.
இது ஒரு ஹாப்பி மூமெண்ட் தானே. நம்ம வந்து ஒரு போட்டோ போட்டு இட்லி கறி குழம்பு அப்படின்னு போட்டது, இன்னைக்கு வந்து நிறைய ஸ்டேட்ஸ்ல இருந்து நமக்கு இன்வைட் வந்து இந்த மாதிரி நீங்க இல்ல 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 எல்லா ஸ்டேட்ஸும் நானா போய் எக்ஸ்ப்ளோர் பண்றது. ஓ எக்ஸ்ப்ளோர் ராஜஸ்தான், ராஜஸ்தான் மட்டும் கவர்மெண்ட் ஆஃப் ராஜஸ்தானோட கொலாபரேஷன். அவங்க வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் ஒரு 13 பிளாகர்ஸ் மட்டும் பிக் பண்ணிட்டு அது வந்து அவங்க கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காண்டி கூட்டிட்டு போயிருந்தாங்க. இது எல்லாத்துக்கும் நீங்க தான் வந்து செலவு பண்ணி போயிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க ஃபுட்டு இந்த விளாகிங் சில சில வந்து கூப்பிட்டும் கூப்பிட்டுருப்பாங்க. பட் மேக்ஸிமம் நீங்க செலவு பண்ணது எவ்வளோ அதிகமான அமௌண்ட் இதில்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட்றீங்க, பில் பே பண்ணிருக்கீங்க, அதிக பில் வரைக்கும் எவ்வளோ போயிருக்கோம் உங்களோட? அதிக பில் வந்து 3000 வரைக்கும் கூட போயிருக்கு. அப்ப வந்து நாங்க நிறைய பேர் போயிருக்கு, அதுதாங்க சொல்ல வரேன். நிறைய பேர் போய் இப்போ நிறைய டிஷ்ஷஸ் நான் இப்போ வந்து ஒரு விஷயம் வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொன்னா அது என் கூட சில பேர் வருவாங்க. அதை வந்து பீப்புள் புரிஞ்சுக்கணும், ஒருத்தவனால அவ்வளவு சாப்பிட முடியாது. நான் டேஸ்ட் பண்ணுவேனே தவிர ஃபுல்லாமே நான் சாப்பிட முடியாது. ஆனா வந்து ஒரே ஒரு டிஷ் 800 ரூபாய் கொடுத்து சாப்பிட்டுருப்பா, அந்த கண்டென்ட்காகவே நான் சாப்பிட்டுருக்கேங்க. மயிலாப்பூர்ல இருக்க கைதி கிச்சன் சொல்லிட்டு அது பின்கோட் சீரீஸ்க்காக போய் எடுத்தோம் நாங்க. பின்கோட் சீரீஸ்க்காக மறுநாள் பின்கோட் சீரீஸ் போட்டே ஆகணும், வேற கண்டென்ட் இல்ல, ஒரே ஒரு கண்டென்ட் பேலன்ஸ்ல இருக்கு. அது இதுதான் நாங்க வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அப்படின்னும் போது நைட் வந்து ஒரு 10:00 ஆயிடுச்சு போகும்போது, என் கூட யாரும் வரல, அப்புறம் வேற ஒரு ஃப்ரெண்ட் அங்க இருக்க ஃப்ரெண்டை கூட்டிட்டு சரி கொஞ்சம் கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த வீடியோ நான் இருந்திருக்கவே மாட்டேன். ஏன்னா நாளைக்கு ரொம்ப ஒரு ஒரு மோசமான நிலைமையில நான் வீடியோ போயிருந்தேன். நான் அலைஞ்சு திரியிறோம் கண்டென்ட்காக, அந்த பின்கோட் சீரீஸ்க்காக அலைஞ்சு திரியிறேன். கடைசியில வந்து செய்து எடுக்கலாம்னு சொல்லி போயாச்சு. அது ஒரே ஒரு ஐட்டம் சீஸ் ஃபாண்டியூ 800 ரூபாய், அது அது எடுத்து சாப்பிட்டேன். ஆக்சுவலி இது வர்த்து தான். அந்த மாதிரிலாம் கூட நடந்திருக்கு. ஸ்டூடண்ட் உங்களுடன் விடைபெறுவது. தேங்க்யூ சோ மச். சாப்பாடு கொடுப்பீங்களா? சாப்பாடு வாங்க எல்லாரும் போய் சாப்பிடுவோம். சரி ஓகே. ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays.